இந்த விவேதேசம் திருநாவாய் இங்கே எம்பெருமான் ஆழ்வாருக்கு காட்டிய குணம் விஷ்ணு போத்த ஆன்று சம்சியம் நாவாயிலே நிழலெழும் என்ன அழகிய மனவாள பெருமாள் நாயனார் சாதிக்கிறார் ஆன்று சம்சியம் அப்படின்னா அடியார்களிடத்தில் இருக்கக்கூடிய கருணை அந்த கருணையினால் நமக்கு என்ன நடக்கிறது விஷ்ணு போத்த ஆன்று சம்சியம் நாவாயிலே நிழலெழும் விஷ்ணு போத்தம் விஷ்ணுங்கிற எம்பெருமானே ஒரு படகு போத்தம்னா படகு விட்டு போத்தம் பகவானே ஒரு படகு அந்த படகுல ஏறி நாம் அமர்ந்து இந்த கடலை கடைத்து அப்பால் கொண்டு போய் விட்டு விடுகிறான் இந்த கடலுக்கு இப்பால் இருந்தோம்னால் லீலா விபூதியில் சம்சாரத்தில் கிடக்கிறோம் இந்த கடலை தாண்டி அப்பால் சென்று விட்டால் வைகுண்டானுபவமாகிற பரமபதத்தை அடைந்து விடுகிறோம் அதை கடத்துவதற்கு பெருங்கப்பல் வேணும் இது ஒன்று சின்ன நதியிலே கடக்கிறதுக்கு கடல் அதுவும் இந்த கடல் தண்ணீர் கடல் அல்ல பவசாகரமான சம்சார சாகரம் இந்த சாகரத்தை கடத்த பகவான் தான் படகாக இருக்கிறார் அவர் படகோட்டி மட்டுமல்ல படகே அவர்தான் தான் அப்போ விஷ்ணு போத்தம்னு சொல்லுகிறது போத்தம்னா படகு படகுக்கு தமிழ மற்றொரு பெயர் நாவாய் அப்போ திருநாவாய் எம்பெருமான் என்னவாக இருக்கிறார் அவரே படகாக இருக்கிறார் படகிலே நம்ம ஏற்றி அமர்த்தி கொண்டு அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறார் கடத்துகிறார் கடத்துகிறார்னா சம்சாரக் கடலிலிருந்து கடத்துகிறார் அது ஆண்டு சம்சங்கிற குணத்தை குறிக்கும் அப்படின்னா அடியார்களிடத்தில் இருக்கிற கருணை இல்லைன்னா இவன் மாட்டுக்கு கடலை தத்தொழிச்சிட்டு போகிறான் நாம பாட்டுக்கு வைகுண்டத்தில் சுகமா இருப்போம்னு அவர் இருக்கலையே ச ஏகாகினா ரமேத தனியனாக இருக்கும் பகவான் திருப்தி அடையாமல் அடியார்கள் எல்லாரையும் வைகுண்டத்துக்கு ஏற்ற வேணும் என்று தானே படகாக இருந்து கருணையையே ஆன்று சம்சத்தையே நம்மாழ்வாருக்கு இந்த திபதேசத்திலே காட்டி கொடுத்தானாம் அதனால தான் ஆழ்வாரும் திருமாலே நாவாய் உரைகின்ற என் நாராயண நம்பி நம்முடைய நாராயண நம்பியே திருமாலே பாசுரத்தில் திருமாலேன்னு சொல்லியிருக்கிறார் அதோடல்ல அறுக்கும் வினையாயின பத்து பாஷரங்களில் ஐந்து பாஷரங்களில் பிராட்டி சம்பந்தத்தோடையே சொல்லியிருக்கிறார் ஏன்னா பிராட்டி தனி சன்னதி இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவிக்கு தனி சன்னதி இங்குதாம்னு பார்த்தோம் அல்லவா இந்த திவதேசத்தே மாசி மாசம் சுக்கல ஏகாதசி அன்றைய தினம் பெருத்த உற்சவம் நடக்கிறது ஆனகள் அதற்குண்டான பஞ்சமேளம் வாத்தியங்கள் ஷெண்டா மேளங்கள் இவற்றோட பெருமான் கோலாகலமாக உற்சவம் கண்டருளுகிறார் அப்போ நாவாயுளானே நாவாய் அவனே படகு நம்முடைய துன்பக்கடலிலிருந்து கடத்திவிடக்கூடிய படகு கருண உள்ளங் கொடுத்த படகு இப்ப நாம பார்க்க போற ஸ்லோகம் பதினாலாவது அத்தியாயத்திலே இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் நான் படகாக இருந்து உன்னை தாண்டுவிக்கிறேன் என்ன பெருமான் சொல்லக்கூடிய ஸ்லோகம் நமக்கேற்று திருநா வாய்க்கு இந்த ஸ்லோகத்துக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு முக்குணங்களை கடக்க வேணுமில்லால் அர்ஜுனா என்னிடத்தில் பக்தி பண்ணு நான் உன்னை படகாக இருந்து தாண்டுவிக்கிறேன் விற்கிறேன் முக்குணங்களிலிருந்து தாண்டி விற்கிறேன்னு கண்ணன் சொல்கிறார் என்னை நம்ம இப்போ பார்த்துன்னு வந்திருக்கிறதெல்லாம் குணாதீதன் முக்குணங்களை தாண்டி நிற்பவனுக்குண்டான அடையாளங்கள் உள்ளடையாளங்களையும் பார்த்தோம் சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக நினைக்கிறான் கல்லையும் மண்கட்டியையும் பொன்னையும் சமமாக நினைக்கிறான் யார் தன்னை ஏசினாலும் பேசினாலும் அவர்களையும் சமமாக நினைக்கிறான் அவமானத்தையும் மானத்தையும் சமமாக நினைக்கிறான் நமக்கு நல்லது செய்கிறார்கள்னு நண்பன் தீயது செய்கிறார்கள்ங்கிறது விரோதி என்று நினைப்பதில்லை உடல் ரீதியான தேவையற்ற செயல்களிலே ஈடுபடுவதையே தவிர்த்து விடுகிறான் இது இத்தனை எதனாலே தீரக தேகத்தை காட்டில் ஆத்மா வேறுன்னு புரிந்து கொண்டு விட்டான் ஆத்மஸ்தக தன் ஆத்மாவிலேயே இன்பம் காணுகிறான் மற்றொன்றினை காணா திருப்பானாழ்வார் தெரிவிக்கிறார் என் அமுதினை கண்டஹன்கள் மற்றொன்றினை காணா அமுதமயமான பரமாத்மாவை சேவித்து விட்டேன் இனி மற்றவை முக்கியமல்ல நமக்கே கூட நமக்கு பொண்ணு முக்கியமாக இருக்கு வைரம் முக்கியமா இருக்கு பிளாட்டினம் முக்கியமாக இருக்கு ஏன்னா அதை விட ஒசந்த பண்டத்தை இன்னும் கண்ணு பார்க்கலையோ இல்லையோ இந்த மண்ணும் கல்லும் தாழ்ந்தது பொண்ணு ஒசந்தது அப்போ காட்டிலும் பல மடங்கு உயர்ந்தது ஒன்னு கண்ணில் பட்டுடுத்தோன்னு வச்சுங்க அப்போ பொன்னே மண்ணாட்ட நம்ம மனசுல தோனிப்படகா பொன்னைக் காட்டிலும் பல மடங்கு உயர்ந்தவன் பகவான் அத போலதானே ஜீவாத்மா ஆஹா ஆத்மாவனுடைய பெருமை மனசிலே பட்டால் அப்ப இந்த தேகத்தின் இருக்கிற எதையும் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சமமாகவே தாழ்ந்ததாக தள்ளிவிடுகிறான் யுக்ம ருக்ம வியாமோஹத ஸ்ததித்தராணி திருநீகிருத்த விரிஞ்சாதி நிறங்குஷ விபூதையாக இராமானுஜ பதாம்போஜ சமாஷயனசாலினாக ராமானுஷருடைய திருவடிகளை யாரெல்லாம் பற்றியிருக்கிறார்களோ திருக்குருகைப் பிரான் பிள்ளான் கூரத்தாழ்வான் முதலியாண்டான் வடுகநம்பிகள் கிடாம்பியாச்சான் வங்கிபுரத்து நம்பி சோமாஷியாண்டான் அருளாளப்பெருமாள் எம்பெருமானார் அனந்தாழ்வான் போன்ற மகாச்சார்டர்களெல்லாம் மற்றெல்லாத்தின் தள்ளி சமமாக மதித்து சுவாமி திருவடிகளையே பொன்னாக போற்றுவார்கள் பகவானுடைய திருவடிகள்ங்கிற பொண்ணு கிடைச்சி போச்சுன்னா மற்றது அத்தனையும் தள்ளுபடி அப்போது கண்ணுக்கு உயர்ந்தது பழனும் பட்டாத்தான் தாழ்ந்தது விலகும் கண்ணுக்கு உயர்ந்தது படனம்னா உயர்ந்ததை பற்றி காது நிறையா கேட்கணும் அப்போ இந்த எண்ணங்கள்லாம் வருவதற்கு ஓர் வழி என்ன செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் வேதம் என்ன சொல்லியிருக்கு உபனிஷத்துக்கள் என்ன சொல்ல வந்தன இதிகாச புராணங்கள் என்ன சொல்லித்து புஸ்தகத்தை எடுத்து கொஞ்சம் பொழுது ஒதுக்கி படித்தா தானே அதில் என்ன இருக்குன்னே நமக்கு தெரியும் இன்னும் பகவானுடைய விஷயத்தை பற்றி என்னன்னே தெரிஞ்சுக்காமல் ஓ உலகம் என்ன பிடிச்சி இருக்கிறதே உலகம் இருக்கிறதே சம்சாரத்தில் துன்பப்படுறேனேன்னு சொல்லியிருந்தா அப்போ இதை தாண்டறதுக்கு இதை விட வசத்தியாக ஒன்று இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுடாகணும் இல்லையோ தண்ணீர் குடித்து கொண்டிருந்தோம் கண்டாமினேட்டட் கன்டாமினேட்டட் வாட்டர் என்ன பண்ணலான்னு யோசித்தா கண்டுபிடிச்சாச்சு சுத்திகரிக்கும் யந்திரம் அது வந்துடுச்சு உடனே அதுக்கு போய்ட்டும் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி பார்த்துட்டுருந்தோம் டிவியே பார்த்துன்னு இருக்கல நாடகமே பார்த்துட்டுருக்கல நாடகம் வந்தது அதையும் வீட்டிலேருந்து பார்க்கணும் டிவி வந்தது அது கருப்பு வெள்ளில் பார்க்கக்கூடாது கலர் டிவி வந்தது கலர் டிவியில் கூட தான் தெரியிறது ஹை டெஃபினேஷன் டிவி வந்தது ஒன்றா மேலே போயிட்டே இருக்கும் இல்லையோ மேலே இருக்கிறது பகவானே நேராக தன் திருமேனியை காட்சி கொடுத்துட்டார் அந்த திருமேனியில் மொத்த உலகத்தையுமே பார்த்துன்னுட்டோம்னா அதுக்கப்புறம் மற்ற எதுலேயா நமக்கு மனசு போகுமா அப்போ அப்போ உயர்ந்ததிலே மனசு செல்ல செல்ல தாழ்ந்ததில் நில்லாமல் போகும் அப்பதான் இப்போ கண்ணன் கடைசியா இருபத்தாறாவது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார் அர்ஜுனான் நான் கீழே சொன்ன முயற்சிகளை எல்லாம் செய் நீ என்ன முயற்சி பண்ணி பார்த்தாலும் வாசனை பலமானது வெகு நாட்களா கர்மங்களுக்குள்ளேயே உழன்று கொண்டு வந்திருக்கிறோம் இல்லையோ அந்த வாசனை நம்மளை வெறும விடாது அதனாலே நாமா முயற்சிப்பது மற்ற முயற்சிகள் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் கண்ணனுடைய திருவடிகளில் பக்தி பண்ணி அவனிடத்திலே பிரார்த்தித்தோம் என்னால் அவன் முக்குணங்களில் நின்று நம்மை கடத்தி விடுகிறார் ஆக முக்குணங்களிலிருந்து தாண்ட நம் முயற்சி மட்டும் போதாது பகவானுடைய அருள் தேவை அவனிடத்தில் பக்தி பண்ணியே முக்குணங்களை தாண்ட வேணும் என்று இருபத்தாறாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் மாம்ச யா பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதித்ய ஏதான் பிரம்மபூயாய கல்பதே ஏதான் குணான் சமதீத்திய ஏதான் இந்த குணான் முக்குணங்களையும் சமதீத்திய கடந்து பிரம்மபூயாய கல்பத்தே பிரம்மபூயாய பிரம்மத்தின் சுவாவத்தை அடைவதற்கு தகுதி படைத்தவனாக தகுதி உடையவனாக ஆகிவிடுகிறான் பிரம்மபூயாய பிரம்மத்தின் சுவாவத்தை அடைவதற்கு கல்பத்தே தகுதி படைத்தவனாக ஆகிவிடுகிறான் பிரம்மத்தின் சுவாவத்தை பிரம்மத்தின் தன்மகள் அடைவதற்கு என்ன பொருள் பிரம்மத்துக்கே உண்டான தனிச்சிறப்பு சிறப்பு அபகத பாப்மா விஜரஹா விமிருத்தியு விஷோகா விஜகித்ஸகா அபிபாசகா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பகா என்று எட்டு கல்யாண குணங்கள் அபகத பாப்மா பாபங்கள் தீண்டாமல் இருக்கை வி மூப்பு தீண்டாமல் இருக்கை வி மரணம் தீண்டாமல் இருக்கை விஷோகா ஷோகமே இல்லாமல் இருக்கை பசி இல்லாமல் இருக்கை தாகம் இல்லாமல் இருக்கை எடுத்த காரியங்கள் காரியங்களெல்லாம் முடிக்கக்கூடியதாக இருக்கை ஆசைப்படும் கல்யாண குணங்கள் உடையதாக இருக்கை இந்த எட்டும் பெருமானுக்கு இன்றியமையாத குணங்கள் இந்த எட்டும் நாமும் அடைந்து விடலாம் கைவல்ய மோக்ஷத்திரை அடையலாம் அதாவது சம்சாரத்திலிருந்து விடுதலை இனி பிறப்பிறப்பு கிடையாது பாபம் தீண்டாது ஆனால் இது பகவான் அடைகிற வைகுண்ட பிராப்தியை பற்றி இந்த ஸ்லோகத்தில் சொல்லிட்டு இருக்கலே கைவல்ய மோக்ஷத்தை பற்றி தெரிவிக்கிறார் அது பிரம்மத்தின் தன்மையே கொடுக்கிறது பிரம்மமாகவும் ஆக்காது பிரம்மத்துக்கு தொண்டுபுரியின் தன்மையும் கிட்டாது ஆத்மாவை தானே அனுபவித்துக் கொண்டிருக்கிற கைவல்ய மோட்சத்துக்கு தகுதி படைத்தவனாக ஆகிறான் பிரம்மபூயாய கல்பதே யார் ஏதான் குணான் சமதீத்ய இந்த முக்குணங்களையும் எவனுருத்தன் தாண்டி விடுகிறானோ அவன் கைவல்ய மோக்ஷத்துக்கு தகுதி படைத்தவன் அதற்கு செய்ய வேண்டியது என்ன அத ஸ்லோகத்தின் முற்பகுதியில் சொல்கிறார் மாம் ச மாம் மாம் என்னை யஹா யார் தன் அவ்வபிச்சாரேன வேறு தொடர்பில்லாமல் வேறு பலத்திலே ஆசையும் வைக்காமல் ஏகாந்த பக்தி என்னிடத்திலேயே செலுத்தப்பட்ட பக்தி அவ்வியபிசாரேன பக்தி யோகேன யஹா சேவதே அவ்வபிசாரேன வேறு தேவதிலேயே பக்தி பண்ணிவிட்டு கன்னடத்திலேன்னு இல்லை கன்னடத்தில் பக்தி பண்ணி வேற எதை எதோ கேட்டோங்கிறது இல்லை அவ்வபிசாரமான பக்தி யோகேன பக்தி யோகத்தாலே யஹா யார் ஒரு தன் மாம் என்னை சேவத்தே உபாசிக்கிறானோ சேவிக்கிறானோ இப்போ இந்த ஸ்லோகத்திலே மாம் ச யஹா அவ்விச்சாரேன பக்தி யோகேன சேவத்தேன்னு இருக்கொள்ளியோ நடுலூரு சாங்கிறது தமிழில் உம்மை தொகை உம் அப்படின்னு சேர்க்கிறோம் இல்லையோ அதாவது பக்தி யோகத்தாலும் பக்தி யோகேன ச மாம் சங்கிற இடத்துல வச்சுக்காதீங்கோ மாம் யஹா அவ்வபிச்சாரேன பக்தி யோகேனச்ச சேவத்தே பக்தி யோகத்தாலும் உபாசிக்கிறானோன்னு சொன்னால் அப்ப சக்காரத்துக்கு கர்மயோகம் ஞான அர்த்தம் அப்ப கர்மயோகத்தாலோ ஞான யோகத்தாலோ பக்தி யோகத்தாலோ யார் ஒருத்தன் உபாசிக்கிறானோ அவன் முக்குணங்களையும் கடந்தவனாய் பிரம்மத்தின் தன்மையை அடைவதற்கு தகுதி படைத்தவனாக ஆகிவிடுகிறான் இப்போ சரியா இருக்கா ஸ்லோகம் அப்போ பக்தி யோகத்துக்குண்டான அங்கங்கள் கர்மயோகமும் ஞான யோகம் அப்போ அங்கங்களோட கூடிய பக்தி யோகத்தை அவ்வியபிச்சாரமான பக்தி யோகத்தை வேற தேவத பண்ணுட்டு இங்கல்ல வேறு பலத்தை பிரார்த்தித்து இங்கல்ல அவ்வபிச்சாரம் வியபிச்சாரம்னா தெரியுமே பல இடத்துல ஆசை வைத்த அவ்வியபிச்சாரம் கண்ணனிடத்தில் மட்டும் ஆசை வைத்தோம்னா அவ்வியபிச்சாரம் என்னென்னா இப்போ நம்ம முதலாளி சம்பளம் கொடுக்குறார் வாஸ்தவம் அவரிடத்துல விசுவாசத்தோடு இருக்கணும் அதுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு முதலாளியாக நமக்கு தொலைபுரிவர் யாரோ நாலு காசு கொடுக்குறாங்கிறதுக்காக அவர்களிடத்துலலாம் போய் பக்தி பண்ண முடியுமா அதனால் ஏகாந்தமாய் கண்ணனிடத்தில் மட்டும் திருநாவாய் முகுந்த நாராயண பெருமாள் இடத்துல மட்டும் செய்யப்பட்ட பக்தி யோகம் அவ்வியபிசாரேன பக்தி யோகேனச்ச கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இந்த மூணையும் கண்ணன் குறிக்கிறார் இதை யஹா யார் மாம் என்னிடத்திலே செய்து என்னை சேவதே என்னை உபாசிக்கிறானோ இந்த இடத்துல என்னைன்னு கண்ணன் தொடர்றாரு இல்லையோ எப்படிப்பட்டவரான எண்ணெய் சத்திய சங்கல்பனாய் கருணையே வடிவெடுத்தவனாய் வாத்சல்யம் உடையவனான எண்ணெய் எவன் பக்தி யோகத்தாலும் உபாசிக்கிறானோ என்று கண்ணன் சொல்கிறார் சத்திய சங்கல்பன்னா எடுத்த காரியத்தை நிறைவேற்றும் சக்தி இது எதுக்கு இந்த இடத்துல சொல்லிக்கிறாருன்னா அர்ஜுனா நீ வந்து எங்கிட்ட பக்தி பண்ணலாம் எனக்கு கைவல்ய மோட்சம் வேணும்னு கேட்கலாம் நான் உடனே கைவல்ய மோக்ஷத்தை உனக்கு கொடுக்கணும்னு சங்கல்பமும் பண்ணிக்கலாம் ஆனால் மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ்ங்கிறோம் இப்போ காடு ப்ரப்போசஸ் ஏன்னா இந்த இடத்துல காடு தான் ப்ரப்போஸ் பண்ணுறார் அவர் தான் நமக்கு மோட்சம் கொடுக்கணும்னு அப்போ ஒரு மேன் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அது நடக்காது நாம ப்ரப்போஸ் பண்ணாவோன்னா காட் டிஸ்போஸ் பண்ணலாம் காடே சங்கல்பம் எடுத்திருக்காரோ இல்லையோ அதனால அது போகவே போகாது சத்திய சங்கல்பமுடைய அதனாலே உனக்கு மோட்சம் கிடைப்பது உறுதின்னு கண்ணன் தெரிவிக்கிறார் அடுத்திருக்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம் மாம் என்று தன்னை குறித்து கொள்ளும் கண்ணன் எடுத்த செயலை முடிக்கும் சக்தி படைத்தவன் சொல்லிவிட்டு கருணையே உருவெடுத்தவன் என்ன சொல்லிக் கொள்ளுகிறார் ஏன்னா ஒருத்தர் வந்து பகவானிடத்துல இறஞ்சுகிறார்னா அது கொடுக்கணும்னு என்ன தேவை கருணை இருந்தால் தானே கொடுக்க போகிறான் ஆக கருணையுள்ளம் எடுக்கிறபடியால் பிரார்த்தித்தவனுக்கு வேண்டியதை கொடுக்கிறான் என்பதுமான் மூணாவது உடையவன் வந்து ஒருத்தர் பகவானிடத்தில் வேண்டுகிறார் அவர்களுக்கு நிறைய குற்றம் இருக்குதுன்னு வச்சுப்போம் அந்த குற்றத்தை பார்த்துட்டு கருணையே இருந்தால் கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிடலாமே கொடுக்க வேண்டியதுதான் கருணை இருக்குது ஆனால் குற்றம் இல்லாமல் இருந்தால் கொடுக்குறேன் குற்றம் இருந்தால் தரமாட்டேன்ட்டா அந்த குற்றத்தையே குணமாக ஏற்றுக்கொள்ளுகிறான் நம் குற்றங்களை குணமாக கொண்டு ஓ நம் குழந்தை ஏதோ குற்றம் புரிந்து விட்டான் அப்படின்னு அதை தள்ளுகிறான் இல்லையோ அதுக்கு தான் வாத்சல்யம்ங்கிற குணத்துக்கு பேர் ஆக குற்றங்களை காணாமல் இருந்து கருணையை காட்டி எடுத்த செயலை முடிக்கக்கூடிய எம்பெருமான் நமக்கு மோட்சத்தை அனுகிரகிக்கிறான் அப்போ மாங்கிற இடத்தில் கருணையே உருவெடுத்தவன் சொன்னார் அல்லவா அதைத்தான் நம்மாழ்வார் இந்த எம்பெருமானிடத்தே முகுந்தனிடத்தை ஆன்று சம்சியமாகக் கண்டார் தன் திருவடிகளை பற்றினவர்களிடத்தில் கருணையை முகுந்தன் காட்டுகிறான் அதுக்கு மேல இந்த ஸ்லோகத்தில் ஒரு பாருங்க குணான் சமதித்திய இந்த முக்குணங்களையும் கடந்து அப்ப பகவானிடத்திலே உண்மையான பக்தி யோகத்தை செய்தோம்னால் அவன் முக்குணங்களையும் கடத்து விக்கிறான் தாண்டு விற்கிறான் ஒன்று தாண்டு விற்கிறதென்னால் அது எதுவாக இருக்கும் நாவாய் படகாகத்தான் இருக்கும் ஆக நாவாய் முகுந்தனை பற்றினோம் என்னால் அவனிடத்தில் இருக்கும் கருணையாகிற ஆண்டு அவனையே படகாக கொண்டு இக்கரை என்னும் சம்சாரக் கடலிலிருந்து அக்கறையாகிற மோட்சத்தில் நம்மை செலுத்துகிறது என்ன இந்த ஸ்லோகத்தின் பொருள் நாவாய் முகுந்தனுடைய திருமேனியை சேவித்தால் அந்த மேனியிலேயே இந்த குணம் நிழல் எழுகிறது என்ன ஆழ்வார் பகவானிடத்தில் வேண்டிக் கொண்டார் நாவாய் முகுந்தன் நாராயணப் பெருமாளுக்கும் அவனை பாடிய நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வாருக்கும் பல்லாண்டு பாடி அடுத்த திருத்தரத்தை நோக்கி செல்வோம்